வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப படுத்தி எடுக்கிற ஒரு தொந்தரவு அப்படின்னா படர் தாமரை. படர் அப்படின்னாலே வந்து அது வந்து அப்படியே அதோட எட்ஜஸ் வந்து விரிஞ்சிட்டே வரும், படர்ந்துட்டே வரும். ஏன் வந்து அது படர்ந்துட்டே வருது அப்படின்னா, வெயிலில் அதிகமாக வேர்வை படும் பொழுது அந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், அந்த கிருமி அந்த பூஞ்சையினால் வர்ற அந்த கிருமி தொற்று என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே அதோட பார்டர் வந்து விரிஞ்சிட்டே வரும். அதனால தான் அந்த படர் தாமரை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து தலையில் வந்துச்சுன்னா டீனியா கேபிட்டிஸ், ஆக்சில வந்தா டீனியா ஆக்சிலரிஸ், காலில் வந்தா டீனியா பெடிஸ், தொடை இடுக்கில் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டீனியா க்ரூரிஸ், இல்லைன்னா நம்மளோட தேகங்களில் உடல் முழுசும் அப்படி வர்றதை வந்து டீனியா கார்போரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீனியா கார்போரிஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே வந்து ஒரு கிராப் நண்டு வந்து நம்மளை இறுக்கி பிடிச்சா வந்து அதோட பிடியை விடவே விடாது இல்லையா, அதே மாதிரி இந்த படர் தாமரை அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். யாருக்கு அப்படின்னா ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. இப்போது எந்த ஒரு தொற்று வியாதியுமே என்ன பண்ணும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபங்கஸாக இருந்தாலும் சரி வைரஸாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்ம உடம்புல அதால் சர்வை பண்ண முடியாமல் அது அழிஞ்சு போயிடும். பட் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம், நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீனியா வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ டீனியா வந்து நிறைய பேருக்கு வரும். டாக்டர் அவங்களுக்கு வந்து வந்துச்சு, ஒரு 2 weeks மெடிசன் எடுத்தாங்க, அதுலேயே சரியாயிடுச்சு, பட் எனக்கு 2 வருஷமாக திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு காரணம். அதனால் இந்த டீனியா வந்து எதனாலலாம் வரும் அப்படின்னா, அதாவது சூழ்நிலைக்காரன் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எந்த சூழ்நிலை காரணிகளெல்லாம் வரும் அப்படின்னா, ரொம்ப அப்படியே நெருக்கமான இடத்துல வாழ்கிறவங்களுக்கு அதிகமாக வரலாம், அதிகமான வேர்வை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்காமல் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ ஒரு காலையில் வேலைக்கு போனால் 12 hours டியூட்டி பார்க்குறவங்க கூட இருப்பாங்க, ரொம்ப நேரம் சேம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அந்த வேர்வையோட மணல் சிமெண்ட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு டஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து அதிகமாக வளரலாம். அதே மாதிரி ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த ஒரு ஈர உணர்வோடு இருக்கிற உடைகளை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த டீனியா வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி ரொம்ப நாள் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அதனால் இம்யூனிட்டி கம்மியாக இம்யூனோ சப்ரெஷன் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து திருப்பி திருப்பி வரலாம். அல்லாமல் டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு டீனியா வந்து வந்துச்சுன்னா சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். திருப்பி 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 சர்க்கரை அளவு கூடும் போது டீனியா இன்ஃபெக்ஷன் திருப்பி வரலாம். இந்த மாதிரி பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இந்த டீனியா இன்ஃபெக்ஷன் வச்சு தான் அடிக்கடி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, சுகர் வேணால் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் அடிக்கடி இந்த டீனியா இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப மாற்றி மாற்றி நைட் டியூட்டி இரவு தூக்கமின்மையினால் இருக்கிறவங்க, அதே மாதிரி மாற்றி மாற்றி ரொம்ப கவலைப்படுறவங்க, அதே மாதிரி மோசமான டயட்டு ஜங்க் ஃபுட் எப்போ பார்த்தாலும் வந்து வறுத்தது பொரிச்சது என்ன பலகாரம் அதிகமான இனிப்பு உணவுகள் இந்த மாதிரி டயட் ரொம்ப மோசமாக இருந்தாலும் இந்த டீனியா வந்து திருப்பி திருப்பி வரும். ரொம்ப ஆரோக்கியமான உணவு முறை இல்லைன்னா கூட டீனியா திருப்பி திருப்பி வரலாம். இந்த டீனியா வந்து கம்ப்ளீட்டாக சரியாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 டைம் நல்லா குளிக்கணும், வேர்வைப்படாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப வேர்த்து வடிகிற கசகசன் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பாலிஸ்டர் நைலான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற காட்டன் உடைகளை நம்ம அணியணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்து நல்லா வேப்பிலையை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கலந்து குளிக்கலாம். அதே மாதிரி நம்ம வேப்பிலை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். குப்பைமேனி மஞ்சள் நாட்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து அரைச்சி சாரெடுத்து அதை வந்து வேப்பிலை குப்பைமேனி இதெல்லாம் சேர்த்து மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி வச்சு குளிக்கும்பொழுது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சரியாகிறதுக்கு வழி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளியில் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஓவர் தி கவுண்டர் நம்ம வந்து ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போடக்கூடாது. அது வந்து ஏதாவது ஸ்டீராய்டு இருக்கிற மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் வித்தவுட் டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் நம்ம வாங்கி போடும்போது அது வந்து சப்ரேஷன்னால் திருப்பி 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 ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்மள ஒரு நிரந்தர நோயாளியாக வச்சுருக்கோம். அதனால் முறையான மருத்துவரோட டெர்மட்டாலஜிஸ்ட்னா டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸோட ஒரு ஃபங்கல் கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆன்டிஃபங்கல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு 3 நாள் போடுறோம் ஆயின்மெண்ட், ஊரல் குறைஞ்சிருச்சு, ஆனால் 2 weeks போட சொல்லியிருப்பாங்க. நம்ம 2 weeks போடாமல் ஜஸ்ட்டு மெடிசினை வந்து இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டு
பெட்டராயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மருந்துக்கு வேலை பார்க்காம இன்ஃபெக்ஷன் ரெசிஸ்ட் ஆகி திருப்பி திருப்பி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு மெயின் காரணமாக இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இதே இது நம்ம குளிக்கிறதுக்கு வந்து சோப் வந்து நம்ம நார்மலாக வந்து ஹெர்பல் சோப்பில் நீம் டர்மரிக் உள்ள மாதிரி சோப் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லாமல் நம்ம தனியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாசி பருப்போட நலுங்கு கிழங்கு, கோரக்கிழங்கு, அந்த மாதிரி நாட்டு ரோஜா இதழ், அப்புறமா இது சீமையாகத்தி இலை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்து அரைச்சி அதை வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும் போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக சரியாகிடும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜென்ரலாக சரியாகிறதுக்குள்ள வழிமுறைகள். ஹோமியோபதியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட்டு மெடிசன்ஸ் இருக்குது. டிஷுசால்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஊரல் வந்து கண்ட்ரோல் ஆகும், அந்த மார்க் கம்மியாகும், அந்த ஸ்கின் திக்னஸ் சரியாகும். இதெல்லாமே வந்து ஈஸியாக டிஷுசால்ஸில் வந்து நம்ம சரி பண்ணலாம். முறையாக படித்த ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகும் பொழுது ஹோமியோபதி மருந்துகளை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கும் போது அந்த அறிகுறிகள் வச்சு எடுத்துக்கும் போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் முழுமையாக சரியாகும். தேங்க்யூ ஸோ மச்.